ஆல்ஃபார் டீச்சிங்கின் வணக்கம் உடைய ரிலேட்டிவ் கிரேடிங் பற்றி தெரியுமா கிரேடிங்காக அதான் எனக்கு தெரியுமே ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே தான் அந்த கிரேடிங்கை கொடுக்குற முறையில் சிபிஎஸ்சி புதுசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரேடிங்கை மார்க்கை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க தொண்ணூற்றி இருந்து நூறு வரைக்கும் எடுத்தா ஏ ஒன் எண்பத்தி ஒன்றுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் எடுத்தா ஏ டூ இந்த மாதிரி மார்க்கை பேஸ் பண்ணி முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த கிரேடிங் சிஸ்டமில் சிபிஎஸ்சி ஒரு புதுமையை உட்பகுதி இருக்குது அதுதான் ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்க்கை பேஸ் பண்ணி கிடையாது எக்ஸாம் எழுதுன எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் முதல்ல ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க பாஸ் மார்க் எடுத்தவங்க பாஸ் மார்க்கை எடுக்காதவங்க அப்படி பிரித்ததுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸை எட்டு பகுதியாக பிரிக்கிறாங்க அதில் டாப் எட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஏ ஒன்றும் அடுத்து வர்ற பகுதிக்கு ஏ டூவும் அடுத்து பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ டி ஒன் டி டூ அப்படின்னு கொடுக்குறது தான் இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் இது ஒரு நல்ல மாற்றம் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ணது எயிட் பாயிண்ட் கிரேடிங் ஸ்கேல் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ டிஇ இப்படின்னு நம்ம எட்டு பாயிண்ட் இருக்கிற கிரேடிங் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணோம் இப்போது இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டமில் நாம் ஃபாலோ பண்ண போகிறது நயன் பாயிண்ட் கிரேடிங் ஸ்கேல் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ டி ஒன் டி டூ இ இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் சர்வதேச கிரேடிங் தரத்தோட ஒத்து போகிறதால நம்மளால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சர்வதேச அளவில் எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் டை வந்தால் என்ன பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மார்க் எடுத்திருந்தால் அவங்கள எப்படி பிரிக்கிறது இந்த கேள்வி கண்டிப்பாக ஏற்படும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மார்க் எடுத்து அவங்கள கிரேட் வைஸ் பிரிக்கிற நிலைமை ஏற்படும் போது ஸ்மால் நம்பர் ஆஃப் குரூப்பை லார்ஜ் நம்பர் ஆஃப் க்ரூப்போட பிரிக்கணும் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எண்ணூறு குழந்தைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த எண்ணூறு குழந்தைகளும் பாஸ் பண்ணிட்டாங்க அதனால் ஈழ யாருமே கிடையாது இப்போ பாஸ் பண்ண இந்த எண்ணூறு குழந்தைகளை நம்ம எட்டு பகுதியாக பிரிக்கணும் இப்போ இந்த பாஸ் பண்ண இந்த எண்ணூறு குழந்தைகளையும் நம்ம எட்டு பகுதியாக பிரிப்போம் இப்போ பகுதிக்கு நூறு குழந்தைங்க வருவாங்க இப்போ ஏ ஒனில் நூறு குழந்தைங்க இருக்காங்க அந்த நூறு குழந்தைகளில் தொண்ணூற்றி ஓராவது குழந்தையிலருந்து நூறாவது குழந்தை வரைக்கும் என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னா எழுபத்தெட்டு மார்க் எடுத்திருக்காங்க இப்பூப் நூத்தி ஓராவது குழந்தையிலிருந்து நூத்தி மூணாவது குழந்தை வரைக்கும் அதே 78 மார்க் எடுத்திருக்காங்க இப்போ இது ஒரு டை நிலைமை ஸோ இந்த நிலமையில் எந்த குரூப்பில் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஏ ஒன் குரூப்பில் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூறுனா பத்து குழந்தைங்க அங்கே இருக்காங்க ஏ டூ குரூப்பில் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி மூணாவது குழந்தை வரைக்கும் தான் மூணு குழந்தைங்க தான் அங்கே இருக்காங்க ஸோ இந்த பட்சத்தில் இந்த மூணு குழந்தைங்களுக்கு ஏ ஒன் குரூப்போடு சேர்த்து அவங்களுக்கு ஏ ஒன் கிரேடு வழங்குவாங்க இந்த எழுபத்தெட்டு மார்க்கை ஏ ஒன் கிரேடோடு சேர்த்துப்பாங்க இப்போ இதே டைன் நிலைமை இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏ ஒன்ல குரூப்பில் தொண்ணூற்றி ஏழாவது குழந்தையிலிருந்து நூறாவது குழந்தை வரைக்கும் எழுபத்தெட்டு மார்க் எடுத்திருக்கு ஏ டூ குரூப்பில் நூற்றி ஒன்றாவது குழந்தையிலிருந்து நூற்றி பத்தாவது குழந்தை வரைக்கும் எழுபத்தெட்டு மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஒன் குழுவில் தான் இப்போ கம்மியான குழந்தைங்க இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் அந்த தொண்ணூற்றி ஏழாவது குழந்த தொண்ணூற்றி ஏழாவது குழந்தையிலேருந்து நூறாவது குழந்தை வரைக்கும் எழுபத்தெட்டு மார்க் எடுத்தாங்கல்ல அவங்கள ஏ டூவோட சேர்த்து ஏ டூ கிரேடு வழங்குவாங்க தாங்க இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் இந்த ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டத்தில் ஒரே மார்க் எடுத்திருந்தாலும் வேறு வேறு சப்ஜெக்டில் ஒரே மார்க் எடுத்திருந்தாலும் நமக்கு வேறு வேறு கிரேடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி வர்றது தானே மார்க்கை பேஸ் பண்ணி இல்லைல்ல அதனால் இந்த இயர் இதை டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மற்ற கிளாஸஸுக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை பார்க்கலாம் வெகு விரைவில் மற்ற கிளாஸஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது நன்றி அடுத்த ஒரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் திஸ் இஸ் யுவர் ஆல் ஃபார் டீச்சிங்